நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய பக்கத்தில் தொடர்ந்து கவியரசு வைரமுத்து ஐயா அவர்களின் கள்ளிக்காட்டு இதிகாசம் பார்த்து கொண்டிருக்கிறோம் பகுதி இந்த பகுதியில் பார்ப்போம் இங்கு செல்லத்தாயி புராணம் சிறிது சொல்வோம் நடுத்தர உயரம் மா உள்ளவள் தலைக்கும் முகத்துக்கும் ஒரே நேரத்தில் தேங்காய் எண்ணெயோ விளக்கெண்ணையோ தேய்ப்பாள் சகிக்க முடியாத அவலட்சணமில்லை வியக்க முடியாத அழகும் இல்லை முப்பதுக்கும் நாற்பதுக்கும் இடைப்பட்ட வயதிருக்கும் அவளுக்கு பிறந்த தேதி குறித்து வைக்கும் மேட்டுக்குடித்தனமெல்லாம் தெரியாது அவர்களுக்கு தக்காளி கூடை மஞ்சள் ஓரணாவுக்கு விற்ற ஓர் அடைமழை மாதத்தில் அவள் பிறந்ததாய் ஞாபகம் பேயத்தேவருக்கு அந்த ஊரில் பெண் பிள்ளையை பள்ளிக்கூடம் சேர்த்தவர் என்ற பெருமை பேயத்தேவருக்கு உண்டு ஆனால் பள்ளிக்கூடம் முடித்தவள் என்ற பெருமை அவளுக்கில்லை முக்கி முக்கி கடந்த மூன்றாம் வகுப்பில் கூட அவளால் படம் பார்த்து உருவம் சொல்ல முடிந்ததே தவிர எழுத்து கூட்டி பெயர் சொல்ல முடியவில்லை ரெட்டை ஜடையில் ஒற்றை ஜடை பிடித்து உயரத் தூக்கிய வாத்தியாரின் கையை கடித்து குதறிவிட்டு ஓடி ஓடிவந்தவள்தான் அன்று முதல் மாட்டு மணி சத்தம் கூட பள்ளிக்கூடத்து மணி சத்தமாய் ஈயங்காட்சி ஊற்றியது இரு காதில் என்னவோ தெரியவில்லை சின்ன வயதிலிருந்தே அவள் சிரித்ததில்லை வரட்டு ஓட்டில் வருபட்ட பயறு மாதிரியே கடுகடுவென்றிருப்பாள் அவள் ஆளான புதிதில் அவக ஆத்தா உளுந்தங்களையும் நல்லெண்ணையும் சேர்த்து உதிரி கருப்பட்டி தூள் விரவி கொடுக்க கருப்பட்டி பத்தாது என்று களித்தட்டை தூக்கி கதவிலடித்த கோபக்காரி மாடு மாதிரி வேலையும் செய்வாள் ஒத்த ஆளாய் பத்து படி சோளந்திரிப்பாள் கோழி கூப்பிட எழுந்து வாசல் தெளித்து கோலம் போட்டு கொட்டம் பெருக்கி சாணியல்லி பண்டபாத்திரம் தேய்த்து சலக் சலக் என்று தயிர் கடைந்து காலை கஞ்சிக்கு மறுமாத்தம் அரைத்து வேலைக்கு போகும் ஆட்களுக்கு கும்பா நிறைய கூழ் ஊற்றி வைத்து ஆடு மாடு ஓட்டி போகும் பண்ணைக்காரர்களுக்கு முளைக்கப் போட்ட கம்போ பயரோ முடித்து கொடுத்து எல்லாரையும் அவரவர் திசைக்கு ஏவிவிட்டு அவள் முதல்வாய் கூழ் குடிக்கிற போது கஞ்சி பொழுது கடந்தே போய்விடும் ஓடியாடி வேலை செய்தாலும் ஒருபோதும் அவள் களைத்து போனதில்லை உருட்டுக்கட்ட உடம்பு அவளுக்கு ஓங்கு சங்கான பிறவி ரோஷக்காரி அவள் தன் தன் குடும்பத்தின் மீதோ ஏதோ ஒரு கடுசொல் விழுந்தாலும் பத்திரகாலியாகி விடுவாள் பஞ்சு பரத்தி விடுவாள் ஒரு நாள் அப்படித்தான் செங்கானூத்து கரட்டில் விறகெடுத்தாள் பச்சை கிழுவையும் ஓடசாலி மரமும் கருவேலங்கட்டையும் கட்டி முடிந்ததில் பேய் பேய்கணங்கனத்தது அவளாக சுமையேற்ற முடியவில்லை மம்பட்டி வேலைக்கு போய்விட்டு வீடு திரும்பி கொண்டிருந்த ஒருவனை அழைத்து ஏ தூக்கி விடுறது என்று யதார்த்தமாக கேட்டாள் அவள் சொன்ன அதே வார்த்தையை சிறிது தேய்த்து ஸ்லேடை செய்து தன் எச்சிலை வார்த்தையில் ஒழுகவிட்டு தூக்கிவிடத்தானே வாரே என்றான் சிவனாண்டி அந்த தொனியின் நக்கல் பொறுக்காத செல்லத்தாயி விறகு கட்டிலிருந்து ஒரு கருவேலங்கட்டை உருவினாள் எடுபட்ட நாயே என்று விரட்டி விரட்டி அடித்தாள் கரட்டு காட்டுக்குள் ஆடு மாடுகள் தரிகட்டோடு அடித்தாள் முகமும் முதுகும் கிழிந்து கவுண்டர் காட்டு சோளத்தட்டைக்குள் ஓடி ஒளிந்தான் சிவநாண்டி ஈரமும் உண்டு அவளுக்கு அவளை நெருப்பென்று தள்ளவும் முடியாது இனிப்பென்று கொல்லவும் முடியாது பொதுக்கிணற்றில் குடித நீர் இறைக்க குடங்கொண்டு போனாள் செல்லத்தாயி கிணற்றுக்குள் கதறி பறந்தது காகமொன்று கிணற்றின் உள்வட்ட பொந்தில் அது கட்டிய கூட்டிலிருந்து தவறி விழுந்த குஞ்சு தண்ணீரில் கிடந்தது பதறிப்போனால் செல்லத்தாயி யாத்தே என்று நெஞ்சில் ஒருகணம் கை வைத்து நின்றாள் மிதக்கும் குஞ்சருகே வாளி வீசினாள் என்னதான் முயன்றும் சின்ன குஞ்சு வாளி சேரவில்லை அவள் கொஞ்சங்கூட அஞ்சவில்லையே உருளையில் கயிற்றை உருவாஞ்சுருக்கிட்டு சரசரவென்று கிணற்றிலிறங்கினாள் குஞ்சை கூடு சேர்த்து காகத்திடம் கொத்தும் பெத்து சொட்ட சொட்ட கரையேறினாள் கோபத்தையும் கண்ணீரையும் முந்தானையின் எந்த பக்கம்தான் முடித்திருப்பாளோ அவள் கூப்பிட்ட குரலுக்கு நாமுந்தி நீமுந்தி என்று ஓடிவரும் இரண்டும் தன் உணர்ச்சிகளை கோபமாய் கண்ணீராய் வடிந்தோடாவிட்டாலும் தன்னை முட்டாளாக்க முனைபவர்களை மட்டும் அவள் மன்னிக்க மாட்டாள் விளக்கு வைத்த பிறகு வீட்டுக்கு வெளியே தரக்கூடாத பொருள்கள் என்று ஒரு பட்டியல் உண்டு கிராமத்தில் எது கொடுத்தாலும் கொடுக்கலாமாம் ஆனால் உப்பும் சுண்ணாம்பும் ஆகவே ஆகாதாம் ஒரு நாள் அப்படித்தான் வீடு பெருக்கி விளக்கேற்றி பஞ்சாரத்தில் கோழி அடைத்து கொண்டிருந்த போது ஓடோடி வந்தால் பூதிவாடம் பொண்ணு செல்லத்தாயி செல்லத்தாயி கிழவிக்கு பூராங்கடிச்சிருச்சு வெடுக்கு வெடுக்குன்னு விஷம் ஏறுது கடிவாயில் வைக்கணுமாம் சுண்ணாம்பு கொடு சுண்ணாம்பு திடுக்கிட்டால் செல்லத்தாயி கொடுக்கக்கூடாது சாஸ்திரப்படி ஆனால் சாஸ்திரம் தள்ளி வைத்து தர்மம் காத்தாள் ஓடிச்சென்று சுண்ணாம்பு சட்டியில் சுட்டு விரல் விட்டெழுத்தி கொள்ளை சுண்ணாம்பு கொடுத்தனுப்பினாள் சற்று நேரத்தில் கட்டாந்தரையில் வெண்கலச் சட்டி உருண்டது போல சிரிபொலி கேட்டது பக்கத்து வீட்டில் வெத்தலைக்கு சுண்ணாம்பு கேட்டியல்ல செல்லத்தாயை ஏச்சி புட்டன்ல ஏச்சு என்று கிழவியோடு வெற்றி கொண்டாடி கொண்டிருந்தால் பூதிவாடம் பொண்ணு பொறுப்பாளா செல்லத்தாயி உடம்பின் உஷ்ணமெல்லாம் நெற்றி பொட்டில் ஏறி கபாலம் பிளக்க பூதிவாடன் பொன்னை உரலில் போட்டு உலக்கையால் இடித்து திரிகையில் இட்டு திரிக்க வேண்டும் போலிருந்தது அவளுக்கு உக்கிரமானாள் சுண்ணாம்பு சட்டிலிருந்த சுண்ணாம்பையெல்லாம் ஒரு கையில் வழித்தெடுத்து ஓடினாள் பூதிவாடன் பொன்னை குடுமி பிடித்து தரையில் சாய்த்து பச்சை மண்ணென்றும் பாராமல் உள்ளங்கை சுண்ணாம்பையெல்லாம் கண்காது மூக்கெல்லாம் இழுகிவிட்டால் இழுகி செல்லத்தாயி இழுவாச்சி இல்லடி என்று அவள் கத்திய கத்தல் மட்டும் முத்தாளம்மன் கோயில் வரைக்கும் கேட்டதாய் சொன்னார்கள் காதுள்ளவர்கள் அந்த பட்டிக்காட்டில் தட்டாஞ்சிட்டு மாதிரி சுதந்திரமாய் திரிந்தவள் தன் வாழ்வில் எதிர்பாராத இடிகளையெல்லாம் சந்தித்து விட்டாள் ஆடத் தெரியாத ஒருத்தியின் கையில் அடிக்கடி தவறிவிழும் சொட்டாங்கல்லாய் தப்பும் தவறுமாய் அவளை ஆடிவிட்டது காலம் ஏலே ராசா மொக்கராசு சுகமா இருக்கியா செல்லத்தாயி குரல் நடுங்கியதா தழும்பியதா இரண்டுக்கும் இடைப்பட்ட நிலையில் கலங்கியதா என்று கண்டறியக்கூடவில்லை அவன் அவளை கண்களால் வாங்கி கொண்டானே தவிர காதுகளால் வாங்கவில்லை கொட்டத்தில் மாடு கட்டி வெட்டுக்கட்டையில் சோளத்தட்டை நறுக்கி காடி நிரப்பி பஞ்சாரம் சேராமல் ஓட்டுக்கூற இருட்டில் போன சேவலை வா வா வக் 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 என்று கோழி ஒளி செய்து அதை இறக்கி இனஞ்சேர்த்து அண்டா தண்ணீர் முண்டு முகங்கழுவி காலுக்கு நீரூற்றி ஒரு காலால் மறுகால் தேய்த்து உருமால் அவிழ்த்து முகந்துடைத்து செல்லத்தாயி பக்கம் முகம் காட்டாமல் கருவாட்டுச்சாரி இணைக்காச்ச உரைக்க புளிக்க வச்சிருக்கியா கிழவி என்று முருகாயி பக்கம் திசை மாறினான் மொக்கராசு மாடு கத்தினால் திரும்பி பார்க்கிறவன் தான் அழைத்தும் திரும்பிப் பாராதது கண்டு உள்ளுக்குள் உடைந்து நொறுங்கினாள் செல்லத்தாயி நிறைமாதக்காரி அழக்கூடாது என்பார்கள் புகையேறிய லாந்தர் வெளிச்சத்தில் முழுசாய் தெரியவில்லை என்றாலும் அவள் குமுறி குலுங்குகிறாள் என்பதை சுவரில் நீண்டு விழுந்த நிழல் சொல்லியது மாடுகன்று சரிபார்த்து ஆட்டுக்கு அகத்திக்கூழை கூழை காட்டிவிட்டு மகளை நோக்கி வந்த பேயத்தேவர் பாசத்தோடு பேசத் தொடங்கினார் நீயாவா வந்த தாயி வேற விதி சுடுகாட்டுக்கு கூட நானாத்தான் நடந்து போய் படுத்துக்கணும் அப்ப இருக்கேன்ல அழுகாதம்மா ஆத்தால பாத்தியா பார்த்தேன் எப்படி இருக்கா இப்போவோ பிறகோன்னு கிடக்கா ஒரு சிம்னி விளக்கு அழுது கொண்டே எரிந்து கொண்டிருந்த உள்ளறையிலிருந்து வழியோடு கேட்டதொரு வயதான முனகல் பேயத்தேவர் பொழுது விழுந்துதான் குளிப்பார் உச்சியிலிருந்து பாதத்திற்கு பயணம் போகாமல் பாதத்திலிருந்து உச்சிக்கு பயணம் போவார் கொஞ்சம் வெண்ணி தண்ணி வேண்டும் அவருக்கு அதை யாரலாவினாலும் பிடிக்காது அவரே அறிவார் அவர் பதம் வெந்நீரில் தண்ணீர் கலக்காமல் தண்ணீரில் கொஞ்சம் கொஞ்சமாய் வெந்நீர் கலப்பார் வழக்கை வெந்நீர் ஊற்ற இடக்கை அண்டாவில் கிடக்கும் பதஞ்சொல்ல தண்ணீரின் சில்லிப்பு மாறி மார்கழி மாதத்து அக்குள் வெப்பம் மாதிரி ஓர் இளஞ்சூடு வரும்போது ஒரு சொம்பு நீர் கொண்டு தொடையூற்றி சோதிப்பார் ஒரு பானை வெந்நீருக்கு ஒரு சொம்பு பதம் உடனே உருமாள் கோவணமாகும் வெந்நீரின் சுகங்கண்டு தன்னை மறந்து மோனநிலை தலைப்பட்டு அழுப்பு அழுக்கு இரண்டையும் கழுவி வேட்டியை கட்டியும் கட்டாமலும் கோவணம் உருவி அதையே பிழிந்து துண்டாக்கி துவட்டிக் கொள்வார் ஈரத்துண்டை பஞ்சாரத்தில் காயப்போட்டுவிட்டு ஒற்றைக்கல் படியேறி தாழ்வாரம் கடந்தார் முனகிக் கிடந்த மனைவி அழகம்மாளை தேடி அம்மிக்கல்லில் ஆறிக்கொண்டிருந்தது ஆவி பறக்கும் கேப்பைக்களி மொக்கராசை பொறுத்தவரையில் அது சர்க்கரை போடாத அல்வா களியை அகப்பையில் அள்ளி கலியின் தலைவழியே கருவாட்டுச் சாறை ஊற்றி கருவாடும் கத்தரிக்காயும் மிதக்க மிதக்க தாழ்வாரத்தில் வைத்தால் முருகாயி செல்லத்தாயிடம் ஒரு தட்டை நீட்டி தின்னாத்தா தின்னு என்றால் பறிவோடு இரண்டு முறை களி வாங்கி மூன்று முறை சாறு வாங்கி சாப்பிட்டு முடித்தானே தவிர செல்லத்தாயி பக்கம் திரும்பி ஒரு வார்த்தையும் பேசவில்லை மொக்கராசு செல்லத்தாயி சொட்டு சொட்டாய் அழுதால் சுவரில் சாய்ந்து கிராமத்து இரவு ஆழமானது நிஜமான நிசப்தம் நிலவுவது பகலெல்லாம் தேய்ந்தவர்கள் பன்னிரண்டு மணி நேரம் உழைத்தவர்கள் பகல் தூக்கத்தை தரித்திரமென்று சபிப்பவர்கள் இரவில் முற்றும் மறந்து தூங்குவார்கள் மூச்சுவிடும் பிணங்களாய் எங்கோ ஓலையிடும் நாயோசை பாம்பு மாதிரியான பிராணிகள் பஞ்சாரத்துக்குள் புகுந்தால் அடிவயிற்றில் சிறகடித்து கிளம்பும் கோழியோசை கிளைகளோடு காரசாரமாக விவாதிக்கும் காற்றின் பேரோசை ஈயோ கொசுவோ கடித்தால் தலையாட்டும் மாட்டின் மணியோசை போன்ற அக்ரிணை ஓசைகளும் நோயாளிகளின் இருமல் முனகல் ஓசைகளும் தவிர மற்றபடி மௌனத்தின் கர்ப்பப்பைதான் ஒரு கிராமத்தின் இரவு நடைவாசல் திண்ணையில் வைக்கோல் பரப்பி வைக்கோல் மேல் சாக்கு விரித்து சாக்கின் மேல் துண்டு விரித்து கையிரண்டும் அன்று மட்டும் தூக்கம் வரவில்லை மொக்கராசுக்கு நடுச்சாமம் கடந்துவிட்டது எத்தனை முறைதான் புரண்டு படுப்பது சட்டென்று எழுந்து உட்கார்ந்தான் மண்ணெண்ணெய் குடிக்குமென்று திரிகுறைத்து வைக்கப்பட்டிருந்த லாந்தர் விளக்கு எச்சரித்து கொண்டே இருந்தது எரியும் திரி தீரப்போகிறதென்று நடைவாசலை விட்டு குதித்தான் தாழ்வாரத்து மூலையில் ஒரு தூக்கமூட்டையாய் கிடந்த செல்லத்தாயை நோக்கி நடந்தான் அவள் அருகே உட்கார்ந்தான் அழுதான் வழக்கரத்தால் அவள் தலை கோதினான் நடுங்கும் கரங்களால் அவளது நிறைமாத வயிறு தடவினான் இன்னைக்கு இன்னொரு புள்ளைய வயித்துல சுமக்கலாம் ஆனா என்ன சுமந்த வயிறோ இதுதானே ஆத்தா மொக்கராசின் கண்களில் திரண்டு கண்ணத்தில் உடைந்தோடியது ஊமை கண்ணீர் கள்ளிக்காட்டு இதிகாசம் தொடரும் இணைந்திருங்கள் நம்முடைய பக்கத்துடன் நன்றி வணக்கம்